இல்லடா கடைசி வரைக்கும் கையை காலை கட்டிக்கிட்டு அவன் அவன் இவன் அவன் இவன் சொல்லிட்டு சாவண்டியா ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா நீ எனக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல. தப்பு இல்லடா, உன பருப்புன்னு உனக்கு படிக்க தெரியல. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு எப்படி ட்ரெயினிங் கொடுக்கணும்? இந்த $10க்காடா நான் இவ்வளவு வேலை பண்ண போறேன். கதையில முன்னாடி போயிட்டீங்க. நேற்று வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணோம். அந்த வீடியோவில் வந்துட்டு ஸ்பெஷலாக நியூ இயரில் வந்து ஒரு மெசேஜ், அதாவது நம்மளோட அப்லைன் நம்மளோட லீடர்ஸ் எல்லோரும் நம்ம பேச்சு கேட்காங்களா கேட்கலையா, நம்ம பேச்சு கேட்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வீடியோ பண்ணோம். உங்களுக்கு இன்றைக்கி ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, என் பேச்சு அவன் கேட்கல, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, புரிய மாட்டேக்கு, அவங்களுக்கு அவ்வளோ அறிவு இல்லை, என்னெல்லாமே சொல்லுவாங்க. பட் அவங்க மேலே எந்த இதுவுமே கிடையாது. நம்ம சரியாக புரிய வைக்கமா, நம்ம நிறையா சரியாக பேச வைக்கமா அப்படிங்கிறது தான் மெயின் முக்கியம். யூடியூப் சேனலில் வந்துட்டு நம்ம கம்பெனியில் யாரோ ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கு அவங்க கம்பெனி ஏதோ ஒரு சிக்கலில் வந்து ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வந்து சேனலில் வந்து லைவ் போக, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆச்சு, அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அந்த டென்ஷன் அந்த இது ஓடிட்டே இருந்துச்சு. அப்போ அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணால் மெசேஜ் எடுக்கலை, மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேக்கான், வாட்ஸ்அப் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேக்கான், மெயில் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேக்கான் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, அவன் பேச்சு கேட்கலன்னு அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ண என்ன பண்ணோம் எது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போது ஒரு இடத்துல வந்து நீங்கள் பெருசாக வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பயங்கர ஒர்க் அவுட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் மெசேஜ் வந்து நீங்கள் எப்படி எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக எழுதுங்க. அந்த அந்த மெசேஜ் வந்து எப்படி போய் கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு எழுதுங்க. நான் இதில் வந்து தெளிவாக எழுதுனேன். என்ன எழுதுனா, உனக்கு எந்தெந்த வகையிலலாம் என்னால் உங்களுக்கு தகராறு வந்துச்சு, ஏன் நீ இந்த வேலை பண்ணுற, என்னெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது, நான் எப்படிப்பட்ட ஆள், நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய நோக்கம் என்ன, நான் எந்த கம்பெனிலும் கிடையாது, நான் எந்த கம்பெனியும் ப்ரொமோட் பண்ணல, நான் எந்த ப்ராடக்ட்டும் சேல் பண்ணலை, நான் நெடுமாக்கடிங்க ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி ப்ரொமோஷன்ஸ் பண்ணணும், எப்படி வந்து நெடுமாடி பண்ண ஒரு பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னையும் தடுத்து நான் என்னையும் மட்டும் தடுக்கலை, நூற்றுக்கணக்கான நெடுமாக்கட்டரை தடுக்க போகிறேன். தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்து நெடுமாக்கட்டிங்கு ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூட்டமே அழியுது. இவனுக்கு இன்னும் நெடுமாக்கட்டிங்கே புரியல, ஏற்கனவே அங்கங்கே தடங்கள் வந்துட்டுருக்கு. இதில் நீ வேறு இதை ஒன்று ஊடையில் கொண்டு வராத ராசா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னேன். இங்கே வந்து இவனுக்கு நெட் மார்க்கெட்டிங் சரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இவனுக்கு இன்னும் இது இது தான் நான் புரிய வச்சுட்ருக்கேன். தமிழ்நாட்டில் நீங்களாம் முன்னாடி போயிட்டீங்க, நெட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் எந்த கம்பெனி பண்ணணும் படிச்சுட்ருக்கீங்க, நாங்கள் நெட் மார்க்கெட்டிங் சரியாக தப்பான எப்போ தான் இருக்கும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட அந்த மெசேஜில் எல்லாம் சொன்னேன். இது வந்து நான் ஒரு சேவையாக பண்ணிகிட்ருக்கேன், நீ என் சேனலில் பார்த்தனா போதும், $10-20 துட்டு கொடுப்பான் யூடியூப்காரன். இந்த $10க்காடா நான் இவ்வளோ வேலை பண்ண போகிறேன், ஒரு ஒரு சர்வீஸ்க்காக பண்ணுறேன், நீ இதை வந்து பெருசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஒன்று மெசேஜ் பண்ணேன். நான் வந்து தெளிவாக சொன்னேன், உனக்கு என்ன பண்ணுவேன் பண்ணிக்க, நீ வந்து என்னையே ஸ்டாப் பண்ணல, இந்த நெட்டமாடி இண்டஸ்ட்ரிக்கு நான் என்னெல்லாம் வந்து என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், அதை பொறுத்து நிறைய பேர் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, நிறைய பேர் அவங்க சம்பாத்தியம் பண்ணி அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிருக்காங்க, அது எல்லாத்தையும் கெடுக்கிற நீ. சரி நான் எதாவது தப்பு பண்ணேன் அப்படின்னா நீ எனக்கு தண்டனை கொடுத்தா பரவாயில்ல, தப்பை பண்ணல, சும்மா போட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கேன், நீ எந்த வகையில் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாம் விவரமாக எழுதுனேன். இங்கே பாரு, கடைசியாக நான் சொன்ன ஒரு வார்த்தை தான் வேலை செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். என்ன வேலை சொன்னேன்னா, நீ வந்து இந்த ஸ்ட்ரைக்கை ரிட்டன் வாங்காம போ, என்ன வேணும் பண்ணிக்க, அது ஓம் இருப்போம். ஆனால் நான் உன்னையை பற்றி என்ன நினப்போம் அப்படின்னா, ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு நான் வந்து இது பண்ணுறேன், நான் உன்னை பற்றி என்ன நினப்போம் அப்படின்னா, நீ ஒரு நெஞ்சி இல்லை ஈரம் இல்லாதவன், நீ வந்து ஒரு ரத்தம் குடிக்கிறவன், சாடிஸ்ட், அடுத்தவனை டார்ச்சர் பண்ணி அவனை தொல்லை பண்ணி அவனை வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நான் நினச்சிக்கிடுவேன். ஏன்னா நான் எந்த தப்பு பண்ணல, நாங்கள் வந்து உன் கம்பெனி வந்து ஒன்று உன் கம்பெனிக்குள்ளதை பிடுங்கி நான் என் கம்பெனி சேல் பண்ண அப்படி எதுவுமே கிடையாது, எனக்கு எந்த கம்பெனியும் கிடையாது, நான் எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணல. ஆனால் நீ அப்படி நினைக்க அப்படின்னா, நான் எதுவும் பண்ணலை, பண்ணாத விஷயத்த நினச்சி நீ அது பெரிய தண்டனை கொடுத்து அதுக்கு பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணி நீ அப்படி பண்ணனா பண்ணிக்க, பட் என்ன ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. நான் உன்னை என்ன நினைப்பேன், நீ சரியான சேடிஸ்ட்டு, அடுத்தவனை சாகடிச்சு அதில் சந்தோஷப்படுற ஒரு ஒரு மனநோயாலே நான் உன்னை நினச்சிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுட்டேன்.
இதுக்கு முன்னாடி எத்தனை மெசேஜ் கொடுத்து ரிப்ளை பண்ணாதவன், இதை பார்த்த உடனே அவன் ரிப்ளை பண்ணான் ஒரு இங்கிலீஷ்காரன். ஓகே, நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க, நான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டேன். அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோ, நியூஇயருக்கு போட்ட வீடியோ, லீடர் உங்கள் பேச்சை கேட்குன்னா என்ன பண்ணணும், உங்கள் பேச்சை யாரும் கேட்கலன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு மீனிங் என்னென்னு புரியுதா? இதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒய்ஃப் கேட்கல, ஹஸ்பண்ட் கேட்கல, உங்கள் அம்மா அப்பா கேட்கல, தம்பி கேட்க மாட்டேங்க, அண்ணன் கேட்க மாட்டேங்க, டீம் கேட்க மாட்டேங்க, லீடர் கேட்க மாட்டேங்க, எவன் கேட்கலனாலும் அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஏன்னா எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி பேசணும் படிக்கிறதில்ல. உலகத்தில் நான் தான் பருப்பு, மற்றவங்களாம் முட்டாப்பைய அப்படின்னு இருக்குது. நீ பேசுனா தான் ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிற மாதிரி என்னடா பருப்புன்னு நினச்சிட்டு இருக்க. நீ முதல்ல நம்ம வந்து எப்படி பேசணும்னு படிப்போம், எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியும்னு படிப்போம். நேற்று நான் சொன்ன வீடியோவுக்கு இன்றைக்கி லைவ் எக்ஸாம்பிள், ஒருத்தனை பேச வச்சுருக்கேன், ஒருத்தனை கேட்க வச்சுருக்கேன், ஒருத்தனை ஆக்ஷன் எடுக்க வச்சுருக்கேன். இங்கே நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன், லீடர்ஸு பாஸ்டர்லாம் அப்படி சொல்லும்போது நான் சும்மா போய் பேச மாட்டேன், நான் கரெக்டான பாயிண்ட்டோடு பேசுவேன். நான் சொன்ன உடனே என்னை உட்கார வச்சு நான் பேசுகிறத கேட்பாங்க. அவன் மேலே தப்பு கிடையாது, நம்ம மேலே தான் தப்பு. ஒழுங்காக எப்படி பேசணும்னு தெரியாது, என்ன சொல்கிறோன்னு தெரியாது, சும்மா கேனைய மாதிரி வாயில் வந்ததுலாம் சொல்லிக்கிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு அப்படி பண்ணுதுன்னா இதுவும் கேட்க மாட்டேங்கானா. உனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலடா, யார்கிட்ட போய் என்ன பேசணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பாயிண்ட் சொல்லிட்டு எப்படி புரிய வைக்க தெரியல. கூட்டத்தில் நீங்கள் இறங்கி ஒரு ப்ரெசன்டேஷன் கரெக்டாக கொடுக்க முடியல, க்ளோஸ் பண்ண தெரியலன்னா கூட்டத்து மேலே மிஸ்டேக் இல்லை, உங்கள் மேலே மிஸ்டேக். எப்படியாப்பட்ட கூட்டம் வரும், அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். நான் என்னோடய இந்த தமிழ்நாடு ட்ரிப்பில் நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணேன். சில இடத்துல மகா சக்ஸஸாக போச்சு, சில இடத்துல ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சு. ஏன்னா இப்படியாப்பட்ட கூட்டத்துக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு. அப்போ நான் ஏ இவங்களாம் விவரம் இல்லாதவங்க கூட இல்லைடா, உனக்கு பருப்புன்னு உனக்கு படிக்க தெரியல, இப்படியாப்பட்ட கூட்டத்துக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னு தெரியல, நீ ஒன்ன நீனே எல்லா மாதிரியான ஆடியன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியல அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் என்னோடய ஸ்டடீஸ்க்கு உதவும். நெக்ஸ்ட் டைம் நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அவேர்னஸ் பண்ணும்போது டே இந்தந்த மாதிரி ஆட்கள் மட்டும் உள்ள வாங்க, இல்லைன்னா வராதிங்க, ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லி முதல்ல நான் க்ளியர் பண்ணிவிட்டு செமினார்ஸ் கொடுத்துலாம். அல்லது நம்ம பேசுறதை பொறுத்து இதெல்லாம் செட் ஆனால் மட்டும் வாங்க, இல்லைன்னா வராதிங்கன்னு சொல்லுவோம். ஸோ ஒருத்தருக்கு நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுக்கீங்க அப்படின்னா, ஒருத்தர் எவனாவது கேட்கல புரியல அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு. கடைசி ஒரு பாயிண்ட் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு ட்ரெயினராக என்ன மூலமாக பண்ணதுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கினேன். சும்மா நான் ஒரு ஷோ பார்த்துருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி பணம் கொடுத்துட்டேன். சரி, பணம் கொடுத்தேன், எல்லாத்துலேயும் பார்த்தா எனக்கு வந்து சரிப்பட்டு வரல. அப்புறம் அதுக்குண்டான ஒன்றுமே இல்லை, வெறும் பணம் மட்டும் தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ஆச்சு, ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணேன். திடீர்னு பார்த்தா வந்து அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் எந்த சந்தோஷம் எல்லாமே ஆன்லைனில் கொடுத்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு பர்சனல் கிடையாது, கமிட்மெண்ட் கிடையாது. இப்போ நான் வந்து ஒருத்தன்ட்ட ஒரு கிட்டார் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணால் சரி, ஜாயின் பண்ணி அது ஒரு நாள் ரெண்டு நாள் போயிருப்பேன், பந்தாயிடுச்சு. நான் அடுத்த நாள் ஒரு மாதம் போல், அடுத்த மாதம் போனால் அது பைசா போயிட்டு நீ அடுத்த மாதம் கெட்டு அப்படிங்க. எல்லாம் துட்டு வசூலில் இருக்கானா, எவ்வளோ பணம் கொடுத்தோம், எவனுக்கு இதை வச்சு என்ன லாபம் ஆச்சு அப்படிங்கிறது கடல சொல்லுவாங்க. கலைஞர்கள் அவங்க வந்து ரொம்ப மனசாட்சியாக இருப்பாங்க அப்படின்னு. இங்கே எல்லாம் துட்டு கலெக்ட் பண்ணதெல்லாம் மெயினாக இருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ட்ரைனிங்னு வந்தாச்சுன்னா, நான் கொடுத்த பணத்தை விட அவன் எவ்வளோக்குள்ளே வந்திருக்காங்க அப்படி, காலம் ஃபுல்லாக அவங்க கூட இருந்து இதை விட பல மடங்கு அவங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நான் தேடி பிடிச்சி என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா சம்மையர் ஐ வாண்ட் டு ஹெல்ப் தம், எப்படிலாம் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளுக்கு கொடுத்த பணத்தை விட பல மடங்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். இங்கே வந்து பணத்தை வாங்கி உள்ள முடியாச்சா நீ போயிடு அப்படின்னா, நம்ம கூட நிறைய பேர் ஒரு நாள் கொடுத்துட்டு என்ன கொடுத்து சார் நான் பண்ணலாம், துட்டு திரும்ப கொடுத்து துட்டு அப்படிமா. அதுமாதிரி நம்ம செமினார் அட்டன் பண்ணி துட்டு கொடுத்துருப்பான், துட்டு கொடுத்துட்டு அப்புறம் அட்டன் பண்ண முடியாமல் போயிருப்பான், சரி போ பணத்தை ரிட்டன் கொடுத்துரு. அன்லஸ் அண்டில் சாப்பாடு பணம் அது கூட நாங்கள் ரிட்டன் தான் கொடுத்துருவோம், ஹாலுக்கு புக் பண்ணி பணம் கொடுத்துருவோம். அவன் பணத்தை நாங்கள் கேட்டுட்டு கொடுத்துருவோம். சில இடத்துல பணத்தெல்லாம் பைசா கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்துன்னா அப்போ ரிட்டன் பண்ண கஷ்டமாக இருக்கும். பட் ஜென்ரலாக ஜூம் மீட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்டன் பண்ணலாம், அந்த பணம் நம்மகிட்ட இருக்கும், பிறகு அட்டன் பண்ணிக்கலாம், நான் பணம் ரிட்டன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஜென்யூனிட்டி வந்து இல்லாமல் கூட செலவங்க இருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த டாப்பிக்காக சொல்கிறேன். அப்போ நான் பணம் வாங்கணும்னு நினைக்கும் போது நான் ஒரு வாரமாக உட்காந்து லிஸ்ட் எழுதுனேன், இவன்ட்ட எப்படி பேசணும், எப்படி வாங்கினா இவனை பணம் வாங்கலாம், என்னோடய தப்பு என்ன, சரி என்ன, நான் என்ன பண்ணேன். நான் ஒரு நாள் கூத்து பார்த்ததுக்கான அந்த விஷயம், நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் பண்ணால் நீ நல்லா யோசித்துக்கா, மூஞ்சியில் தண்ணி அடித்து நல்லா யோசித்து உண்மையிலே இவ்வளோ ரூபா கொடுத்து ட்ரைனிங் எடுக்கணும் சொல்லி தான் நான் எல்லாத்தையும் அனுப்புவேன்.
ஏன்னா என்னோட ஜேர்னி வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஜேர்னி இல்லை, வாழ்க்கை பூரா உள்ள ஜேர்னி. ஒருத்தன் வந்தோடனே ஜெயிச்சுறாங்க, சிலவன் 6 மாதம் 6 வருஷம் வந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் நான் அவனை விடப்படுறது கிடையாது, என் பின்னாடி அந்த ஜேர்னி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு யார் வந்து நம்ம எப்படி பிளான் பண்ணி பண்ணணும்னா அந்த ஃபுல்லாக நான் வந்து எழுதினேன், பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கு தந்தபடியும் எழுதினா என் பணத்தை ரிட்டர்ன் தந்துட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ரிப்ளை வேணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து எப்படி அவங்ககிட்ட என்னென்ன பாயிண்ட்ஸை பேசுகிறீங்க, அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரிப்ளை வரும். ஸோ எவனாவது உங்கள் பேச்சை கேட்கலன்னா அதுக்கு அவன் பொறுப்பு கிடையாது, நீங்கள் பொறுப்பு. ட்ரைனிங் கொடுங்க, ஒருத்தன் கேட்கலன்னா அவன் பொறுப்பு கிடையாது, நீங்கள் பொறுப்பு. எவனுக்கும் சொல்கிறோம் ஆனால் அவனுக்கு புரிய மாட்டேங்குன்னா அவன் பெஸ்ட்டு கிடையாது, நம்ம பொறுப்பு. எங்கே எங்கெல்லாம் யார் யார் பொறுப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் கையை காலை கட்டிக்கிட்டு அவன் அவன் இவன் அவன் அவன் சொல்லிட்டு சாக வேண்டியது.